हेलो फ्रेंड्स, रॉयल एनफील्ड निर्वनम मेक इट युवर्स அப்படிங்கற ஒரு புதிய 3D கஸ்டமைசேஷன் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தோட ஒரு பைக்கை வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த பைக் எப்படி இருக்கும், அந்த பைக்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்றத அந்த கஸ்டமரே செலக்ட் பண்ணி அந்த பைக்கை 3D வியூல பார்க்கலாம். இந்த கஸ்டமைசேஷன் 3D டெக்னாலஜியை ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தோட ஆப்பை பயன்படுத்தியும் பண்ணலாம், இல்லைன்னா ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தோட டீலர்ஷிப்புக்கு நேரில் போய் கூட இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தலாம். அப்படியும் இல்லைனா ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தோட அபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் கூட இந்த டெக்னாலஜியை நாம பயன்படுத்தலாம். இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நீங்க வாங்க போற பைக்கோட கலர், அதோட ஆக்சசரிஸ், அதோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே உங்க விருப்பப்படி நீங்க செலக்ட் பண்ணி அந்த பைக்கை பார்த்துக்கலாம். இதெல்லாம் பண்ண பிறகு அந்த பைக்கோட விலை எவ்வளவு அப்படின்றதையும் டிஸ்பிளேல காட்டிரும். நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க புக் பண்ண பைக் எப்போ உங்களுக்கு டெலிவரி ஆகும் அப்படின்றதையுமே அது டிஸ்பிளேல காட்டிரும். இது கூடவே நீங்க வாங்க போற பைக்கோட வாரண்டியை வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புதுசா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கற ஒரு புதிய பேக்கேஜ் அறிமுகப்படுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு வேணும்னா அந்த பேக்கேஜை கூட நீங்க போட்டுக்கலாம். சரி, இந்த மேக் இட் யுவர்ஸ் அப்படிங்கற புதிய கஸ்டமைசேஷன் 3D தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறத ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தோட அபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கூகுள்ல ராயல் என்ஃபீல்ட் அப்படிங்கறத டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. இப்ப முதல்ல இருக்குது பாத்தீங்களா, இதுதான் ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தோட அபிஷியல் வெப்சைட். அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. கிளிக் பண்ணி உள்ள போன பிறகு மேக் இட் யுவர்ஸ் அப்படின்றத ஷார்ட்டா MIY அப்படின ஒரு போட்டோல கொடுத்திருப்பாங்க, அத கிளிக் பண்ணுங்க. உள்ள போன பிறகு நியூ கான்ஃபிகரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. நீங்க எந்த ஸ்டேட் எந்த சிட்டி அப்படின்றத செலக்ட் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இந்த புதிய கஸ்டமைசேஷன் 3D தொழில்நுட்பத்தை கான்டினென்டல் GT மற்றும் இன்டர்செப்டர் இந்த இரண்டு பைக்குகளுக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. கூடிய விரைவில் எல்லா பைக்குகளுக்கும் கொடுக்கறோம் அப்படின்றத ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் சொல்லிருக்காங்க. சோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு இன்டர்செப்டர் பைக்கை வச்சு இந்த டெமோ காட்டுறேன். இன்டர்செப்டருக்கு கீழே சி டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப கான்ஃபிகர் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்க போனை லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு ரொட்டேட் பண்ண சொல்லும். சோ ரொட்டேட் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் லோட் ஆகும். லோட் ஆன பிறகு நீங்க செலக்ட் பண்ண பைக் வரும், அந்த பைக்கோட விலையும் மேல காட்டும். சோ இந்த விலை பாத்தீங்கன்னா அந்த பைக்குக்கு எந்தவித எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணாம இருக்கும்போது காட்டுற விலை. இப்போ லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா கலர்ஸ் அப்படின்னு இருக்கும். சோ நீங்க வாங்க போற பைக்ல உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு மிரர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அதர் ஃபிட்டிங்ஸ்னு இருக்கும். சோ அதை செலக்ட் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் நிறைய இருக்கும். சோ உங்களுக்கு எது எதெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்தந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸோட விலை எவ்வளவு வரும் அப்படின்றத அங்கேயே காட்டியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்ததா கம்ஃபர்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணீங்கன்னா டூரிங் டுவல் சீட் இருக்கு. சோ உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமா விண்ட்ஷீல்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சோ உங்களுக்கு ஷார்ட்டான விண்ட்ஷீல்டு வேணுமா இல்ல லாங்கான விண்ட்ஷீல்டு வேணுமா அப்படின்றத செலக்ட் பண்ணி அது அந்த பைக்ல எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். அடுத்ததா ப்ரொடெக்ஷனுக்கும் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ அதுல உங்களுக்கு தேவையான ஃபிட்டிங்ஸை ஃபிக்ஸ் பண்ண பிறகு ரைட்ல கார்ட் ஆப்ஷன் இருக்கும். சோ இது வரைக்கும் நீங்க எவ்வளவு பாகத்தை ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க அதோட விலை எவ்வளவு அப்படின்றத அங்கேயே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேல இப்ப இந்த பைக்கோட ஓவரால் விலை எவ்வளவு அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் முடிச்ச பிறகு இந்த பைக்கோட ஓவரால் தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்றத நேர்ல பாக்குற மாதிரியே 3D வியூல ஜூம் பண்ணி ரொட்டேட் பண்ணி தெளிவா பாத்துக்கலாம். இந்த கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து சேவ் பண்ணி இந்த பைக்கை நீங்க ஆன்லைன்லயே கூட புக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தோட இந்த புதிய முயற்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி.